இந்த நரக நெருப்பு என்பது சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்கின்றான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, கூறுங்கள் நரக நெருப்பு என்பது இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட மிக கொடியது என்று அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் 66வது அத்தியாயத்தில் 6வது வசனம், யா யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நரக நெருப்பு என்பது எப்படி தெரியுமா இருக்கும், இங்கு மனிதர்களும் கற்களும் தான் நரக நெருப்பை மூட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்ற சூரத்துல் மஆரிஜ்ல, இது அப்படி அல்ல, இது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. இந்த நெருப்பு என்பது கொழுந்து விட்டு எரியும், கல்லா இன்னஹா லவா, இது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா தோள்களை எரிக்கக்கூடிய நெருப்பு. இந்த நரக நெருப்புல நரகவாதிகளாக இருக்கக்கூடிய இவர்களுடைய தோள்களை எல்லாம் எரிக்கக்கூடிய மிக மோசமான நெருப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். 4வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாதினா, யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தார்களோ, சௌஃப நுஸ்லீஹும் நாரா, நிச்சயமாக அவர்களை நாங்கள் நரகத்தில் புகுத்துவோம், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, நரக நெருப்பு என்பது இந்த தோலை கரித்து விடும், மீண்டும் தோள்கள் கொடுக்கப்படும். எதற்காக, லியதூக்குல் அதாப், அப்பந்தான் உண்மையான அதாபை அவன் வந்து டேஸ்ட் பண்ணுவான். ஒரே தோல்ல அப்படியே அந்த தோளுடைய பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த வலி நின்றாது. அந்த நரக நெருப்பு என்பது மீண்டும் தோல் கொடுக்கப்பட்டு மீண்டும் அந்த நெருப்பு கரிக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா மேலும் சொல்கின்றான், அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவர்களுக்கு, அல்லாஹுவை நிராகரித்தவர்களுக்கு எங்கிருந்து தெரியுமா ஆடை வழங்கப்படும், நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட ஆடை. நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட ஆடை, அது ரேமண்ட்ஸ் கிடையாது, அது மற்ற காஸ்ட்லியான பிராண்ட் கிடையாது, நரக நெருப்பிலிருந்து செய்யப்பட்ட ஆடையை தான் அவர்கள் உடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்றான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிம் ஹமீம், ரூஸிஹுல் ஹமீம், அவர்களுடைய தலையில கொதிக்க வெந்நீரை ஊற்றப்படும். அல்லாஹு அக்பர். அந்த நரக நெருப்புல தயார் செய்யப்பட்ட வெந்நீரை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா, கொதிக்கக்கூடிய அந்த வெந்நீரை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா தலையில் ஊற்றும்படி கட்டளையிடுவான். மிக மோசமான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா குறிப்பிடுகின்றான். அங்க வந்து அதாவது பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும், நரகத்துல அடைக்கப்பட்டிருக்கும், சுவரை கொண்டு அடைக்கப்பட்டிருக்கிறோம், நரகத்தை வச்சே ஒரு சுவர், அந்த சுவருக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கும், அந்த நெருக்கடியில மனிதன் இருப்பான், மிகப்பெரிய ஒரு பயங்கரமான நெருப்பு, அதாவது கருகிடுவான், கஷ்டப்படுவான். அந்த நேரத்துல அவன் கேட்பான், அதாவது அவன் வந்து உதவிக்காக அழைப்பான். அப்போ உதவிக்காக அழைக்கப்படும் பொழுது அவனுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா, உருக்கப்பட்ட செம்பு போன்ற, நெருப்பால் உருக்கப்பட்ட செம்பு போன்ற கங்கு, அதை வந்து தண்ணீராக கொடுக்கப்படும். அவன் அதை குடித்த பிறகே முகம் வந்து அவனுடைய முகம் அப்படியே கருகிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா சொல்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். நரகத்துக்கு நம்ம போடுமா, எத்தனை பாவங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை கொண்டு எச்சரித்த பல பாவங்கள். தொழுகை இல்லாமல் நாம் இருக்கிறோம், தொழுகை இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன சொர்க்கம் போகுமா, வட்டி வாங்கினா நாங்கள் என்ன சொர்க்கம் போக போகிறோமா, பொய் பேசினா நாங்கள் சொர்க்கம் போக போகிறோமா, கோல் பேசினா நாங்கள் சொர்க்கம் போகிறோமா, பிறருடைய அதாவது மானத்தில் நாம் வந்து கை அடித்தோம் சொன்னால் சொர்க்கம் போகிறோமா, தவறான காட்சிகளை பார்த்தோம் என்றால் நாங்கள் என்ன சொர்க்கம் போகிறோமா, பிஸ்னஸில் வந்து மோசமாக சீட் பண்ணால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோமா, எத்தனை பாவங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம், இதெல்லாம் நரகத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லையே.